வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், ஒமிக்ரான் எதிரொலி இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க, எந்தெந்த மாநிலங்களில் தற்போது வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க எல்லாமே இந்த நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்துலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றி, மழை பற்றி, 144 தடை உத்தரவு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்குனே தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்ட் வைக்க பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக ஒமிக்ரான் வைரஸ் தொற்று நாடு முழுவதும் பரவிட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவலாக பரவிட்டு இருக்கிறதுனால அனைத்து மாநிலங்களும் தற்போது புதிய கட்டுப்பாடுகள் கொண்டாடப்பட ஆரம்பித்தாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் ஒமிக்ரான் எதிரொலியாக இன்றும் நாளையும் நம்மளுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதே போன்று இதனை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக்கப்பட்டு வருகின்றன. சமீபமாக ஒமிக்ரான் வைரஸ் தொற்று அதிகமாக பரவி வருகிறது. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் ஒமிக்ரான் பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த பல்வேறு தடுப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் பெங்களூருவில் முதல் ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் 25க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 17 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் முழுமையாக கொரோனா தடுப்பூசி போட்டு கொண்டவர்கள். இவர்கள் தவிர 3 வயது குழந்தைகளுக்கும் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஒமிக்ரான் பரவல் அதிகரிக்கும் சூழலில் தடுப்பு முறைகள் மேற்கொள்ளும் வகையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பை நகரில் மட்டும் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7992 உருமாறிய புதிய தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மக்கள் அலட்சியமாக வெளியே வர வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் போட்டுக்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்துபவர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மீண்டும் புதிய அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது கொரோனா தொற்று அதிகமாக சரினா அனைத்து மாநிலங்களும் கட்டாயம் நம்மளுக்கு முழு ஊரடங்கு கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போன்று தமிழகத்தில் வந்து கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்துள்ளதுனால இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் வைரஸ் தொற்று தமிழகத்தில் குறைவாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு தமிழகத்தில் முழு ஊரடங்கு கிடையாது. ஆனால் கொரோனா தொற்று அதிகமாக பரவச்சாடினா கட்டாயம் நம்மளுக்கு முழு ஊரடங்கு கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.